ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு டே 3 ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ நாங்கள் மார்னிங் வந்து எழுந்து யூஸ்வலாக பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ அவுட்டிங் கிளம்புறோம். அவுட்டிங் அப்படின்னா எங்கே போகிறவங்களாம் தெரியாது. ஜெயா நகர் 4th பிளாக்னு இப்போ நினச்சி பிளாக் பண்ணின்னு போகிறோம். அது எப்படி என்னங்க தெரியல, பார்க்கலாம் வாங்க. என்னதான் பெங்களூரில் வெயில் அடித்தா கூட இந்த நிறைய க்ரீனரி மரம் இருக்கிறதுனால இன்னும் அந்த சில்னஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியறது. இது வந்து ஜெயா நகர் 4th பிளாக்ல இருக்கிற சாமிக்கு உண்டானது மாலை, ஃப்ளவர்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற கடை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய அந்த சுவாமி பூஜைக்கு தேவையான பொருள் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து மெயினான ஏரியா, என்னதான் இருந்தாலும் சாப்பிடணும்ல. இது இந்த மிஸ்ரா பேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சென்டரான ஒரு இடத்துல இருந்தது. எல்லா பக்கத்துலேருந்தும் அந்த வியூ இருந்தது. அதனால வந்து இந்த பானிபூரி அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால போய் அந்த கடைக்கு போனோம் நானும் பாரதியும். பாருங்க அந்த கடை எவ்வளோ பிஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. இந்த கடை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செக்ஷன் செக்ஷனாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. நார்த் இண்டியனோட டோட்டல் நார்த் இண்டியன் ஸ்வீட்ஸு, சாரீஸு, இது எல்லாமே கிடைக்கிறது அங்கே. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஜெயா நகர் 4th பிளாக் போய் கண்டிப்பாக இந்த கடையை ஒரு விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் லவர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் என்ன சாப்பிட்றதுன்னு டிசைட் பண்ணால் ஒரு எண்ணெய் சட்டி இருந்தது. எண்ணெய் சட்டி இருந்தால் பார்க்காம இருக்க முடியுமா? வடா பாவ் சுட 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 போட்டு உடனே தராங்க. இங்கே டோக்லா இருந்தது, கச்சோரி இருந்தது, பக்கத்துலேயே நம்ம ஃபேவரட் சமோசாவும் இருந்தது. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோக்லாலேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டோக்லா வாங்க, டோக்கன் வாங்க போனவங்க, டோக்கன் வாங்கிறதுக்குள்ளே டோக்லா காந்தி நம்ம ஃபேவரட் பானிபூரிக்கு வந்துட்டோம். பானிபூரி ரொம்ப ஹைஜீனாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து கட்டா மீட்டா பானிபூரி தான் சாப்பிட்டோம், ஏன்னா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு மாதம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நாங்களும் இந்த பானிபூரியை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருது. என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் வீடியோ ஆன் பண்ணாமே எடுத்துட்டோங்க. அதனால நெக்ஸ்ட்டு டைரெக்டாக இன்னொரு ஃபுட் இடத்துக்கே வந்துட்டோம். இது ராமேஸ்வரம் கேஃப், ஜேபி நகர். இந்த கடை வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க, பயங்கர ஹைஜீன். எந்த டைமுமே க்யூவில் தான் நிற்கணும். இவங்க தோசை ஸ்டைலை பாருங்கங்க, எந்த டைமில் இந்த தோசையை கொடுத்தாலும் சாப்பிட்லாம், பயங்கரமாக இருக்கும். அவங்க தோசை பண்ணுற ஸ்டைலை பாருங்கள். உங்களுக்காகவே நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் கீ, நந்தினி கீயை கொட்டுறாங்க அப்படியே தோசை மேலே. அதுக்கு மேலே மலைச்சாரல் மாதிரி மிளகா பொடி போட்டு அதில் ஒரு மசாலாவை போட்டு அது மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு, அப்போ அல்டிமேட்டாக இருந்தது. கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக ரோஸ்ட்டு, மேலெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பா, அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த தோசை. இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. நாங்கள் வாங்கினது இந்த கீ பொடி இட்லி. நாங்கள் வந்து கீ பொடி இட்லி வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. காஃபி இருந்தது, எல்லாமே இருந்தது. உங்களுக்கு வந்து அங்கே மெனு லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வாங்கினது வந்து தயிர் வடை. இங்கே பாருங்கள், மினி இட்லி இது. இந்த மினி இட்லி வந்து இப்படி கூட மினி இட்லி ஃபாஸ்ட்டாக ஊற்றலாங்கிறது இங்கே தான் தெரிஞ்சுட்டேன் நான். இது தட்டு இட்லி. இந்த தட்டு இட்லியோட தட்டில் 4 இட்லி வருது. இது பயங்கர ஸ்பீடாக பண்ணுறாங்க அவங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பெங்களூர் போனால் ஜேபி நகர் ராமேஸ்வரம் கேஃபில் போய் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வாங்கின பொடி இட்லி, அதுக்கு ஒரு சட்னி, பக்கத்துலேயே தயிர் வடை, பூந்தி மேலே மிதக்க மிதக்கு ஒரு தயிர் வடை. யம்மியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிங்க நாங்கள். இப்போது நைட்டு 9:00 ஆகுது. நாங்கள் மார்னிங்லேருந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இது வந்து எங்களோட டின்னர் டைம், மூவி டைம் ஆல்சோ. ஸோ நாங்கள் இப்போ டின்னர் சாப்பிட்டுட்டே மூவி பார்த்து என்ஜாய் பண்ண போதும் போகிறோம். வியூவோட சிலு 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 சில்லுன்னு காற்றோட நல்ல சாப்பாட்டோட ஒரு மூவி பார்த்து நாங்கள் டே 3 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம நாளைக்கு டே 4 பார்க்கலாம். குட் நைட்.